ஹாய், வெல்கம் டு ஷ்ருதிஸ் கிச்சன். ஸ்ருதிகாவோட பர்த்டேக்கு ஸ்பெஷலாக ட்ரீட்டுக்காக நாங்கள் வந்திருக்கிற பிளேஸு யூடியூப்பில் ஓப்பன் பண்ணாலே எல்லாருக்குமே ரொம்பவே தெரிஞ்சு ஃபேமஸாக இருக்கிற ஜாபர்பாய் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இது அல்குஸில் இருக்குது. சண்டே நாங்கள் போனோம், ரொம்பவே ரஷ்ஷாக இருக்குது. நாங்கள் அரவுண்டு 1:30 ரீச் ஆனோம். இங்கே உமல்குயின்லேருந்து அல்குவில்ஸ்க்கு வந்து அரவுண்ட் 45 minutes வந்து டிரைவ் இருந்துச்சு. 15 minutes வெயிட் பண்ணக்கப்புறம் தான் பில் பண்ணோம். 5 minutes சூப்பராக நமக்கு டெலிவர் பண்ணிட்டாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து டேபிளில் உட்காந்து சாப்பிட்டோம். என்னோட ஹஸ்பண்ட் வந்து வெஜிடேரியன், அதனால அவங்க வாங்கியிருக்கிறது வெஜிடபிள் பிரியாணி. இது மீல் ஃபார் ஒன் அப்படின்னு கேட்டாலே தராங்க. சாதம்லாம் நல்லா சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ரொம்ப கம்மியான அளவில் தான் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டிருக்காங்க. வெஜிடபிள் பிரியாணியும் ரொம்ப நல்லா சூப்பராக இருந்துச்சு. நான் ஆர்டர் பண்ணது சிக்கன் 65 பிரியாணி. ஸ்ருதிகாக்கு தனியாக ஒரு குல்ஃபி ஐஸ்கிரீம் வந்து பாட்டில் இருக்கிற மாதிரி வாங்கி கொடுத்தோம். ரொம்ப விரும்பி சாப்பிட்டா. சிக்கன் 65 பிரியாணியை ஓப்பன் பண்ணும்போது அந்த ஸ்மெல்லு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரைஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கே அப்படியே டெம்டிங்காக இருந்துச்சு. சிக்கன் 65 பீஸ் வந்து 3 pieces வச்சுருந்தாங்க. ஸ்ருதிகா வந்து ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிட்டா. எல்லா பீசஸுமே நல்லா பெருசு பெருசாக சூப்பராக இருந்துச்சு, நல்லா வெந்து இருந்துச்சு. உங்களுக்காக நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா சுட சுட சூப்பராக இருக்குது. ஜாபர்பாயோட சிக்னேச்சர் டிஷ் அப்படின்னா அது வந்து சிக்கன் 65 தான். அதனால தான் மெயினாக நான் இன்னைக்கு சிக்கன் 65 பிரியாணி வாங்கினேன். ரொம்பவே சூப்பராக நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. என் கூட சேர்ந்து ஸ்ருதிகாவும் ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிட்டா. சிக்கன் பீஸை லைட்டாக பிச்சாலே போதும், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்லா பஞ்சு போல் வெந்திருக்கு. ஸ்ருதிகாக்காக நான் கொஞ்சம் பிச்சு பிச்சு கொடுத்தேன், நல்லா விரும்பி சாப்பிட்டா. அது கூட சேர்த்து பிரியாணி சாப்பிடும்போது வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கு. இது கூட சைட் டிஷ்ஷா நமக்கு ரைத்தா கொடுத்துருக்காங்க. கத்திரிக்காய் போட்டு பச்சடி இருந்துச்சு. டெசர்ட்காக பைனாப்பிள் கேசரி இருந்துச்சு. தனியா நாங்க பன்னல்வா வாங்கினோம். ரொம்ப சூப்பரா நல்லா டேஸ்டா இருந்துச்சு. இந்த பன்னல்வாவோட ரேட் வந்து 12 dirhams. ஸ்ருதிகா ரொம்பவே ஜாலியா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா. எங்களுக்கு ஓவராலாக 65 dirhams ஆச்சு. ரெஸ்டாரண்ட்டோட அட்மாஸ்பியர் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் சண்டே போனனால கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்துச்சு. ஸ்ருதிகாக்கு கொஞ்சம் காரமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணா. தயிர் பச்சடி வச்சு தான் சாப்பிட்டா. சிக்கனையுமே தயிரில் நல்லா டிப் பண்ணி சாப்பிட்டா. சைடில் உரைக்கிறதுக்காக ஐஸ்கிரீமும் சேர்த்து சாப்பிட்டா. ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா. சைடில் வந்து ஜாபர்பாயோட வீடியோஸ் ஓடிட்டு இருந்துச்சு. அதை பார்த்தக்கப்புறம் ஜாபர்பாயை மீட் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் சர்வன்ஸ் கிட்டலாம் கேட்டோம். பட் அவர் வந்து இப்போ தான் வெளியே போயிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அவரை பார்க்க முடியல. ஹோப் வி வில் ட்ரை நெக்ஸ்ட் டைம். வெளியே நின்று ஒரு ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் நாங்கள் ஸ்ருதிகாக்கு எப்பயுமே பர்த்டேக்கு ஒரு கோல்டு இல்லை காயின் இல்லை அப்படின்னா சின்னதாக ஏதாவது டாலர் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கிடுவோம். அதுக்காக நாங்கள் இன்னைக்கு அஜ்மானில் இருக்கிற நெஸ்டோக்கு வந்திருக்கோம். இங்கே வந்தக்கப்புறம் எங்களுக்கு இந்த செயின் பார்த்துட்டு ரொம்பவே பிடிச்சிருச்சு. இதுக்கு மேட்சிங்காக நாங்கள் ஒரு டாலரும் செலக்ட் பண்ணிட்டோம். நாங்கள் இன்னைக்கு அஜ்மானில் இருக்கிற நவரத்னா அப்படிங்கிற ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. துபாயில் நீங்கள் கோல்டு வாங்கினீங்க அப்படின்னா அதுக்கு சேதாரம் இருக்காது, செய்கூலி மட்டும்தான் நம்ம கொடுக்கணும். மேக்கிங் சார்ஜும் இங்கே சில நகைகளுக்கு 0% அப்படின்னு போட்டிருந்துச்சு. அதனால தான் உள்ளே வந்தோம். நாங்கள் வாங்கின செயினுக்கும் ரொம்பவே டிஸ்கவுண்ட்லாம் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்பவே ஹாப்பியாக அதை வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸ்ருதிகாக்கு கோல்டு வாங்கின டீட்டெயில்ஸை தனியாக நான் ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸ்ருதிகாவோட ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ்க்கு நிறைய திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதுக்காண்டி தான் இந்த ஷாப்புக்குள்ளே வந்தோம். உள்ளே வந்த உடனே இந்த காரை பார்த்துட்டு ஸ்ருதிகா இந்த காருக்குள்ளே ஏறி உட்கார்ந்துட்டா. இது வந்து வீடியோ கண்ட்ரோல் காரு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.
ஸ்ருதிகா இதில் கொஞ்ச நேரம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வெளியே வந்துட்டா. இறங்க மாட்டேன்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் அவங்க அப்பா இறங்க சொன்னோன்னு இறங்கிட்டா. நெக்ஸ்ட் ஸ்ருதிகாவுக்கு ஆக்டிவிட்டீஸ்க்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டோம். இது பர்த்டேக்காக அவளோட தலையில் வைக்கிறதுக்கு இது வாங்கியிருக்கோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதை தலையில் வைக்கிறாளா என்னன்னு தெரியல, பார்க்கலாம். இது எல்லாத்தையுமே பில் பண்ணிட்டு கீழே தான் கிராசரி செக்ஷன்ஸ் இருக்குது. நாளைக்கு பர்த்டேக்கு ரெண்டு ஃபேமிலிஸ் மட்டும்தான் கூப்பிட்ருக்கேன். நாளைக்கு நைட்டு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கணும். அது எல்லாத்தையுமே வாங்கிட்டு ஸ்ருதிகாவுக்கு வாட்டர்மெலன் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. வெஜிடபிள்ஸும் கொஞ்சம் வாங்கணும். இது எல்லாத்தையுமே நாங்கள் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷ்ருதிஸ் கிச்சன் துபாய் அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.